Vanakkam iRobinPro Apple and Tamil channel ku ungalai anbudan varaverkiren. Enoda per Robin and in the episode la iOS 15.2 oda follow up dhaan nama paaka porom. Already install pannana nammaloda users in the past 3 to 4 days la over iPhone model specific performance eppadi irukku, apps crash, hang issues edavadhu iruka, previous update oda compare pannumbodhu eppadi irukku and battery performance mukkiyama eppadi irukku nu avanga share pannirukku kudiya feedback ayum and common ah varakudiya problems ku sila troubleshooting steps ayum in the episode la ungaloda na share delay panama polling feedback. Total 182 பேர் தங்களோட பதில்களை ஷேர் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே உங்களோட நேரங்களை செலவு பண்ணி நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். iPhone SE ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் நல்லா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. iPhone SE 2020 மாடலை பொறுத்த வரைக்கும் 7 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நல்லா இல்லன்னு 2 பேர், சேம் பெர்ஃபார்மன்ஸ்னு 7 பேர் சொல்லிருக்காங்க. 6s பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்கு, 2 பேர் நல்லா இல்ல, சேம் பெர்ஃபார்மன்ஸ்னு 3 பேர் and 7, 7 plus 8 and 8 plus இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா across iPhone 11 Pro Max வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல feedback வந்து இருக்கு. ரொம்ப கம்மியான bad performance அப்படிங்கற மாதிரி so far வந்து scores இருக்கு. iPhone 12 மாடல்ல தான் பாத்தீங்கன்னா நல்லா இல்லன்னு சொல்லி 7 பேர் சொல்லிருக்காங்க. 12 mini பொறுத்த வரைக்கும் 2 பேர் நல்லா இல்லன்னு சொல்லிருக்காங்க. மத்தபடி 11 பேர் same performance and 8 பேர் வந்து நல்லா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த அப்டேட் கைண்ட் ஆஃப் iPhone 12 மாடல்ஸ்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படினு நினைக்கிறேன். iPhone 12 Pro பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு ஒருத்தர், same performanceனு 5 பேர். 12 Pro Maxக்குமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகம்தான். 3 பேர் நல்லா இல்லன்னு சொல்லிருக்காங்க, 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ்னு 5 பேர் சொல்லிருக்காங்க. 13 and 13 mini, 13 Pro, 13 Pro Maxக்குமே மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண இந்த iPhone 13 மாடல்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் iOS 15.2 பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சோ யூசர்ஸோட கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்துருவோம். நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காங்க, எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் பின்னாடி உங்களுக்கு சஜஷன் சொல்றேன் என்னென்ன மாதிரி அடிப்படையான ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி. பேட்டரி ஹெல்த் 100% இருக்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க and battery health 89 இருக்கு. battery draining issues solve ஆயிருக்கு and heating also solve ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். automatically driving mode start and stop ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. sensor issue ஏதாவது இருக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் ஹார்ட்வேர் ப்ராப்ளமா அப்படினு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல ஃபிக்ஸ் ஆயிரணும். அப்படி ஆகலனா சென்சார் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க Apple சர்வீஸ் சென்டருக்கு ஒரு தடவை டயக்னோசிஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆர் Apple டோல் ஃப்ரீக்கு கூட நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி ட்ரபிள் ஷூட்டிங் அவங்க போன்லயே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க Apple சர்வீஸ் சென்டர் போலான்னு சொல்வாங்க. and iPhone 12 க்கு இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. கைண்ட் ஆஃப் ஸ்மூத் ஃபீல் கம்பேர்ட் டு previous வெர்ஷன்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. 88% பேட்டரி ஹெல்த் இருக்கு. ஓகே, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்ட் and battery percentage is 89%. சோ பேட்டரி ஹெல்த் வந்து 89 இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சார்ஜ் ஒழுங்கா நிக்கிறது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் bad. I'm using iPhone 8 almost 11 months completed, no any changes. battery health 94%, heavy usage daily 2 or 3 time plug-in charge. games வந்து கொஞ்சம் 2 to 3 hours வந்து play பண்ணுவேன் அப்படினு சொல்லிருக்காங்க. and இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு கேம் ப்ளே பண்ணும்போது ஹேங் ஆகக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து இந்த 15.2 அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க. and 13 Pro Max பொறுத்த வரைக்கும் 15.2 அப்டேட்டுக்கு அப்புறம் நெட் சிக்னல் இஷ்யூ இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நெட் வந்து E அப்படிங்கற சிக்னல் வந்துருது அப்படினு சொல்லிருக்காங்க. நீங்க in case BSNL or Vodafone இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க or even Airtel-லயே வந்து இந்த எட்ஜ் கனெக்டிவிட்டி வந்து பாசிபிளி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய இடத்துல 4G வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு வராங்க. LTE or 4G தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வர்க் ஆகுற மாதிரி பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்விட்சிங் ஆகுது அப்படின்னா அது அந்த ஏரியால டெம்பரரியா நெட்வொர்க் கவரேஜ் இஷ்யூவா கூட இருக்கலாம். சோ அது ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கும் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுடைய நீங்க யூஸ் பண்ற சிம் ஆபரேட்டருக்கும் ஒரு தடவை இந்த கம்ப்ளைண்ட் எஸ்கலேட் பண்ணுங்க. உங்க ஏரியால ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சூப்பர் அண்ட் பெட்டர் தென் 15.1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெரி பேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி இருந்திருந்தீங்கன்னா இன்னும் வசதியா இருந்திருக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. iPhone SE first generation is good and no issue, same performance as previous version அப்படின்னு சொல்லிருக்காங்க. so far பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ் ரிசீவ்ல சம் லாகிங் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது சவுண்ட் கேட்கலன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம செப்பரேட் டுட்டோரியல் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல சர்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டடான ரீசெட் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் பண்றது, வாட்ஸ்அப் ஆஃப்லோட் மெத்தட்ல நீங்க ரீஇன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கனாவே ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. யூசிங் iPhone SE second generation feels little bit smooth, snappier than 15.1.1 ன்னு சொல்லிருக்காங்க. also please suggest methods to prevent much degradation from this. I'm following your videos from before my purchase of iPhone, so from day 1 I used follow battery saving tips. usage is very light, 1 year 2 months 15% குறைஞ்சிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. iPhone SE iPhone mini models ல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது manufacturing defect இருந்தது அப்படினா battery health health வந்து faster reduce ஆகும். Within ஒரு 10 months or 11 months periodலே பாத்தீங்கன்னா நீங்க phone வாங்கி உங்களுக்கு battery health வந்து around 80 to 83 அந்த மாதிரி percentage வந்துரும். நீங்க normal usage பண்றீங்க அப்படினாவே. So 85% 1 year 2 months அப்படிங்கிறது அந்த 15% அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் அதிகம் தான். So உங்களோட usage வந்து நார்மலா தான் இருக்கு. நீங்க நம்ம சொன்ன charging practice follow பண்றீங்க. அதாவது 20% around வரும்போது நீங்க charge எப்பொழுதுமே போட்டுறீங்க. Battery frequent drain ஆக விடாம இருக்கீங்க and original lightning cable or M5 certified lightning cable use பண்றீங்க அப்படினாவே உங்களுக்கு battery health வந்து பெட்டரா மெயின்டைன் ஆகும். Software related ஏதாவது problem இருக்கு அப்படினா ஒரு தடவை நம்ம full iPhone backup எடுத்துட்டு iTunesல ஒரு தடவை restore வந்து try பண்ணி பார்த்தறலாம். அதுலயும் வந்து நமக்கு battery performance improve ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு and battery health பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பிராக்டிஸை ஃபாலோ பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2ல இருந்து 2.5 வருஷம் or maximum 3 years அப்படிங்கற அந்த பீரியட்ல உங்களோட iPhone பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு another 2.5 years எந்த ப்ராப்ளம் இல்லாம பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க நார்மலா யூஸ் பண்ணிட்டு வர முடியும். And next good battery backup அப்படினு சொல்லிருக்காங்க. Awesome with additional features like privacy tracking activity. Battery performance is good after update. Charging accessories doesn't accept sometimes. Charging accessories பொறுத்த வரைக்கும் நீங்க M5 cables யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறது தெளிவா பாத்துக்குங்க. அந்த மாதிரி இல்ல third party adapters or cables ஏதாவது non M5 certified யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த பவர் டிராயிங்ல வந்து பிரச்சனை வரும். அவுட்புட் பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட் பண்ணி தான் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க. சோ ஆக்சஸரீஸ்க்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பொழுதுமே இருக்கு. M5 ஆக்சஸரியா இருந்தா அந்த ப்ராப்ளம் இருக்காது. I was facing touch response issue in iPhone 10R after updating. It was fixed. No change or issues with the battery. So software ப்ராப்ளமா இருந்ததுனா ஃபிக்ஸ் ஆயிடும். இல்லனா நம்ம ஹார்ட்வேர் ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சர்வீஸ் சென்டர் நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். Everything good bro. Mass performance in iPhone 12 னு போட்டுருக்காங்க. சோ மேல சொல்லி இருக்க கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்டான ஒரு ஃபீட்பேக்கா தான் வந்து இங்க கீழ கமெண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். So far ரிசல்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா 12 தான் வந்து அதிக நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்கு. And no change observed either in performance or battery. iPhone 7ல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் iPhone 7க்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. Device performance is good till now 15.2 and battery performance is same as like 15.1 னு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு, ஓவரால் நல்லா இருக்கு, குட் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா so far வந்துட்டு இருக்கு. And நெகட்டிவ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். So far no changes, நல்லா இருக்கு. பேட்டரி ஹெல்த் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நார்மலா நம்ம iOS அப்டேட் பண்ணும்போது பேட்டரி ரிஃப்ரெஷ் ஆகுங்க. அதனால 1% டிக்ரீஸும் ஆகலாம், 1% இன்க்ரீஸும் ஆகலாம். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அப்டேட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து அந்த 1 or 2% நடக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரைட், இப்போ காமனா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அப்படின்னு சொல்றவங்க பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஐபோனை வந்து ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். Facebook, Instagram மாதிரி ஆப் வந்து அதிகமா பேட்டரி கன்சியூம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால நம்ம ஏற்கனவே Instagram ஆப் வந்து ஃபாஸ்டா பேட்டரி ட்ரெயின் பண்ணுதான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். 1 week நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த எபிசோட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட ஐபோன்ல அந்த பிரச்சனை இருக்கு, Instagram or Facebook ரொம்ப அதிகமா பேட்டரியை கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஒரு தடவை நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணிட்டு ஆப்பை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஒரு 2 or 3 days வந்து நீங்க ஜஸ்ட் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணி பாருங்க. Facebook ஆகட்டும் Instagram ஆகட்டும் அந்த ஆப் இல்லாதப்போ உங்களுக்கு நல்ல பேட்டரி டிஃபரன்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சஃபாரிலேயே கண்டினியூ பண்ண முடியும்னா பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப தேவையா இருக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு ஆப்ல தான் வேணும் அப்படின்னா ஒரு 2 or 3 days இதை மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போனை ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க Facebook ஆப் ஆர் Instagram ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெப் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஸ்டில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியஸா இருந்ததை விட இல்லை ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்வேர் இஷ்யூவா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்றது ரெக்கமெண்டடான விஷயம். iOS ரீஸ்டோரை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க as a basic troubleshooting step. அப்புறம் ஒரு 2-3 days உங்களை மானிட்டர் பண்ண சொல்வாங்க. திருப்பியும் அதே இஷ்யூ கண்டினியூ ஆகுது, எனக்கு ரொம்ப ஸ்பீடா பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கும்போது ஹார்ட்வேர் டிஃபெக்டை வந்து அவங்க டயக்னோசிஸ் பண்ணி ஃபைனலா உங்களோட ஃபோன் வாரண்டியில இருக்குங்கும்போது ஐபோனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அண்ட் இன்கேஸ் உங்களோட டிவைஸ் வாரண்டியில இல்லை அப்படின்னா நீங்க ஐபோனை வந்து எப்படி iOS ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த iOS 15.2ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அண்ட் முக்கியமா இந்த செக்யூரிட்டி பக் ஃபிக்ஸஸ் வந்து நிறைய வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இருந்தோம். சோ ஃபீச்சர்ஸை விட இந்த செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நிறைய ரிமோட் பேஸ்டு அட்டாக்ஸை வந்து பிரிவென்ட் பண்ற மாதிரி இந்த அப்டேட்ல வந்திருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான அப்டேட்டா நான் பர்சனலா நினைக்கிறேன். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால எங்க அப்டேட் பண்ணுனா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. பட் அப்சல்யூட்லி உங்களோட சாய்ஸ் தான். நீங்க அப்டேட் பண்ண வேண்டாம், எனக்கு சோஃபார் எந்த பிரச்சனை இல்லாம ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பக் ஃபிக்ஸஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பிரைவசி ட்ராக்கிங் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.